இந்த இது ஒரு குடும்ப படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்தை சம்பந்தப்பட்ட அனைத்து குடும்பத்தார வந்திருக்கீங்க. நீங்க படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர்ல போய் இதே குடும்பத்தார் காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றியாக இருக்கும். ஏன்னா தானா சொன்ன மாதிரி பாலா சொன்ன மாதிரி 50-50 பேர் தான் போட்டு காமிச்சாங்க வச்சுக்கோங்களேன், அப்புறம் யாரை கேட்டாலும் நான் பார்த்துட்டேன். சினிமாங்கிறது ரிலீஸ் வரைக்கும் இப்போ ப்ரொடக்ஷனே போடாமல் இருக்கிறது தான் ஒரு ட்ரெண்டு எல்லாருக்கும் போட்டு. நான் வந்து இது வரைக்கும் 6000 காட்சிகள் நடத்திருக்கேன், 24 டிராமா. அந்த நாடகங்கள் ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் ஒவ்வொரு நாடகத்தையும் நான் 50 பேருக்கு படிச்சு காட்டுவேன். அது வேற ஸ்டைல், அது என்னுடைய டிராமா இன்னும் காப்பி அடிச்சிட முடியாது. ஸ்கிரிப்டே கொடுத்த கூட போடுறது பயப்படுவாங்க, இதில் என்ன இருக்கு ரொம்ப போடணுங்கிறாங்க. ஆனால் சினிமா அப்படி கிடையாது, சின்ன பட்சத்து பெரிய பட்சத்து எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து வேற ஒருத்தர் எடுத்துருந்தான் நாம பார்ப்போமா அப்படிங்கிறதோட தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நாம வந்து நம்ம படம் காப்பிக்கு தான் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிறத நாமளே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறத விட முதல்ல நம்ம படத்தை போட்டு இதுல என்னெல்லாம் தவறு இருக்கிறதுன்னு நாமளே தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரீரெக்கார்டிங்க்கு முன்னாடி பண்ணினால் அது ஆபரேஷன், ரிலீஸ் அப்புறம் பண்ணா அது போஸ்ட்மார்ட்டம். ஆபரேஷன் தான் ஒருத்தர் காப்பாற்றும், போஸ்ட்மார்ட்டம் எதனால செத்து போச்சுன்னு சொல்லலாமே தவிர அது உதவாது. ஆகவே நம்ம நாம எடுக்கிற வரைக்கும் தான், எடுத்த பிறகு இது யாரோடதோ ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சு நம்ம போட்டு பார்க்கணும். தானா பாலா போறதுல சும்மா உடம்பு சேரலன்னா ரொம்ப டெம்பரேச்சர் மாதிரி இருக்கு. ஏன்னா வாங்கின படத்தெல்லாம் திருப்பி கொடுக்குறேங்கிற ரஜினியை போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்க, பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி சமயத்துல நான் வாங்கின படத்தை கொடுக்குறேன் அப்படின்றது எதுக்காக சொன்னாலும் தெரியல. அவரு சாதாரணமாக ஒரு தயாரிப்பாளர், ஒன்றும் அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு உண்டான பணம் தான் கொடுத்துருப்பாரு தவிர அது தவிர தன் சொத்தை எல்லாத்தையும் எழுதி பாலா கிட்ட கொடுத்துருக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் எல்லாம் சேர்த்து பாலா கிட்ட கொடுத்துருந்தா அதை வேணா திரும்பி கொடுக்கலாம் தவிர. ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்ணியிருக்காங்க, அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு கூலியை தான் அவர்கள் அந்த தயாரிப்பாளர்கிட்ட வாங்கிக்கிறாங்களே தவிர. அதாவது அதே சமயத்துல அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொன்னா வெற்றி பெற்றாச்சு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண கூடாதுன்னு யாரும் கேட்கவும் போறது கிடையாது. அதே போல தோல்வி அடைந்தால் நீ வந்து தோல்வி அடைஞ்சிட்ட அப்படின்னு சில சமயம் செய்யலாம். நம்ம எல்லாரும் எல்லா சமயத்திலும் செய்யணும்னு எதிர்பார்க்கறது ஒரு சரியான வியாபார யுக்தி கிடையாது, அது நியாயமான வியாபார தர்மம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு கடைக்கு போறோம் அரிசி வாங்குறோம் புளி வாங்குறோம், நாம சரியா சமைக்கலைங்கிறதுனால அரிசி சரியில்லைன்ட்டு திரும்பி கூட சமைச்ச சாப்பாடு திரும்பி எடுத்துக்கோங்கிறதெல்லாம் சரியான வாதம் அல்ல. ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் தான் முக்கியம் கிடையாது. நாளைக்கு வெற்றி பெற்றால் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் தான், எல்லாருமே போகின்றவங்க தான். அதனால யாருமே பெரிய ஆர்டிஸ்டா கூட வரது கிடையாது. வெற்றி பெற்ற பிறகுதான் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட், அது வரைக்கும் எல்லாருமே சின்ன ஆர்டிஸ்ட். அப்புறம் கொஞ்சம் பணம் வாங்குறவங்க நிறைய பணம் வாங்குற ஆர்டிஸ்ட், அவ்வளவு திறமைக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே போல ஒரு அடங்காத பசங்கன்னு வச்சுக்காங்க, அது அடங்கா பசங்க அடங்காத பசங்க எது வேணா இருக்கலாம். ஆனால் அந்த எந்த பசங்களாக இருந்தாலும் இந்த பசங்களை தயாரிப்பவர்கள் வெற்றி பெற வேண்டும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு யாரு வேணா பணம் எடுக்கலாம், ஆனா யார் நினைச்சாலும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அது அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு சினிமாவில் இருக்கிறது. அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா பிசினஸ் வேற மாதிரி, 1 கோடி ரூபாய்க்கு நீங்க படம் எடுத்தால் கூட 1 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் செய்யணும். அப்புறம் சொல்லுவாங்க போட்ட பணம் வந்துருச்சுமாங்க, எந்த பணம் விளம்பர பணம் வந்துடும். அப்ப படத்துக்கு போட்ட பணம் என்ன ஆகும், வியாபாரம்னு பார்க்கணும். எல்லாமே ஒரு வியாபாரம் தான், கலைக்காக படம் எடுக்கிறதெல்லாம் அது ரொம்ப சொத்து இருந்தா வேணா பண்ணலாம், இல்லைன்னா அது கஷ்டம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட ஒரு நேர்மையோட வந்திருக்காங்க, அந்த நேர்மையும் ஆர்வமும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எனக்கு தெரிஞ்சு 9 வருஷம் முன்னாடி ஒரு தயாரிப்பாளரும் டைரக்டரும் சேர்ந்து படம் பண்ண போனாங்க. ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் கடைசிகளை உட்காந்துருக்காங்க, படம் எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு பாக்குறதுக்கு. படம் மகாதராகவே இருந்துச்சு, எல்லாரும் போட்டு ஆத்தத்துல சீட்டு கிழிக்கிறாங்க. பார்த்தேன் உடனே ப்ரொடியூசரும் டக்குன்னு சீட்டு கிழிக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே டைரக்டர் சொல்ற, அண்ணே இது நம்ம படம், நான் சும்மா அத்தனை பேர் கிழிக்கிறாங்க, நான் மட்டும் கிழிக்கலன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கு சொல்றேன்,
பாருங்க இவர் அதுக்குள்ள பயப்படாது சீட்டைகள் அந்த காலத்துல நடந்து இப்பதான் பிடிச்ச உள்ள வச்சிருவாங்க. நான் சொல்றது அந்த அளவுக்கு வெளியில இருப்பாங்க. இப்ப இது இல்லைன்னா வேற படம் பாக்கலாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால ஒரு பிரச்சனை இல்லை. இது சார் இது வேற தேட்டர்ல நடந்த விஷயம் அதுதான் அவ்வளவு செக்யூரிட்டி விளையாடோட கூட சேவ் பண்ணி கூட உள்ள போக முடியாது. அந்த மாதிரி எதுக்காக இது சொல்றதுன்னா நாம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாராலும் விரும்பப்பட வேண்டிய ஒன்று. காணாபாலா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன். அதாவது மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஆனஸ்ட் பர்சன். அது அதை அதுக்காக அதை அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா சினிமாவுக்குன்னு முகத்துக்கு நேரம் ஒண்ணு பேசி பின்னாடி போய் இன்னொரு பேசக்கூடியதை இன்று வரைக்கும் கத்துக்காத ஒருத்தர் யாருன்னா அது காணாபாலா. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவர் மனசுல பட்டத வெளிப்படையா சொல்லிட்டு போயிருக்காரு. சொல்லிட்டாரேன்ட்டு கருத்துல போய் நின்றுடக்கூடாது. அவர் பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு, நாமும் பெருந்தன்மையா சொன்னோம். ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாவம் அவர் எஃபர்ட் எடுத்து பாடியிருக்காரு. அந்த பாட்டு ஹிட் ஆகி அந்த பாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய ராயல்ட்டி அவருக்கு கொடுத்த பணத்தை விட உங்களுக்கு அதிகமாக வர வேண்டும் என்று எல்லாமே இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். பங்கு பெற்ற அனைவருக்கும் வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாதீங்க. வெற்றி நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும். அதே சமயம் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. அது நேர்மையான முயற்சியாக தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சென்சார் போர்டை பத்தி முரளி போர்டு போட்டில் ஒன்று சொல்லிட்டு போட்டேன். நம்ம ஆள் வந்துட்டாரு யார் வேணும் ஈஸியா. சென்சார் போர்டுகள் ஒரு பெரிய இது கிடையாது. நீங்க என்ன படம் எடுக்கிறீங்களோ அது யார் பார்க்கலாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம். எல்லாரோடையும் பார்க்கலாம் அப்படின்னா அது யூ சர்டிபிகேட் படம். அப்பா அம்மாவோட தான் பார்க்கலாம்னு சொன்னா அது யூஏ சர்டிபிகேட் படம். அப்பா அம்மா மட்டும் பார்க்கலாம்னா அது ஏ சர்டிபிகேட் படம். இதுதான் அப்பா அம்மா மட்டும் பார்க்கலாங்கிற படத்துக்கு குழந்தைங்களையும் கூப்பிட்டு போயிட்டு ஐயா என்ன இப்படி எடுத்திருக்கானு சொல்லக்கூடாது. அது நம்ம மேல தப்பு. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். கெட்ட வார்த்தைகள் இல்ல, சிகரெட் குடிக்கிறது இல்ல, தண்ணி அடிக்கிற விஷயங்கள்லாம் இல்லைன்னா எது வேணாலும் இருக்கலாம். எது இருந்தாலும் அளவோடு இருந்தால்தான் அது ஓகே. அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அது இல்லாதது ரொம்ப நல்ல விஷயம். நான் துறைக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு, டிராமாவில் 50 வருஷமா இருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு டிராமா கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடிச்சது கிடையாது. அதனால சினிமா என்பது ஒரு நாள் ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பான்ஸ் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சினிமா வந்து நம்ம விட 100 மடங்கு அதிகமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். அங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட கடைசி வரைக்கும் இருக்கிற 1000 பேரையும் உடனடியாக சென்று அடையக்கூடிய ஒரு விஷயம். அதுல நான் தவறான விஷயங்களை காட்டினால் அது தவறாகத்தான் சொசைட்டிக்கு போய் சேரும். கண்டிப்பாக அப்படி எந்த இரட்டை அர்த்த வசனங்களோ ஆபாசம் அதிகமான ஆபாசங்களோ அதிகமான வன்முறையோ எதுவுமே இடம்பெறுவது இனிமேல் கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதைத்தான் நான் சென்சார் சார்பாக சொல்லிக் கொள்ள விருப்பப்படுகிறேன். ஏன்னா பொதுமக்களுடைய சார்பாக இருப்பதுதான் சென்சாரே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆகவே மக்களுக்கு எது நல்லதோ, ஒரு படம் எடுக்கிறீங்க குறைஞ்சபட்சம் ₹1 கோடி ஆகும் அப்படின்னாக்க தயவு செஞ்சு ஒரு 100 ரூபாய் கொடுத்து எதை எடுக்கலாம் எதை எடுக்கக்கூடாதுன்னு சினிமாட்டோகிராஃபி ஆக்ட்னு ஒரு புக்கு வந்திருக்கு. அதை வாங்கி படிச்சுட்டு எடுத்தீங்கன்னா எந்த விதமான குழப்பமும் டைரக்டருக்கும் வராது, தயாரிப்பாளருக்கும் வராது என்பதுதான். சென்சார் போர்டு யாருக்கும் சாதகமாகவும் நடந்து கொள்ளாது, பாதகமாகவும் நடந்து கொள்ளாது. என்ன ரூல் புக்கில் இருக்கோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். எனக்கு முன்னாடி திரு அபிராமி ராமநாதன் அந்த பொறுப்பில் இருந்திருக்கிறார். நிறைய பெரிய மனிதர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒன்று, அதாவது நாம வந்து ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம தைரியமாக போய் கேட்கக்கூடிய துணிச்சல் இருக்க வேண்டும். அவ்வளவுதான், அங்கே யாருமே பேசக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே இது தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். மீண்டும் அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.